ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் கார் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் பல வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான காரணங்களாக கவனக்குறைவு இல்லை உடல்நிலை போன்ற காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நம்முடைய உயிரை நாம் எப்படி பாதுகாத்து வச்சுக்கலாம், சீட் பெல்ட் அணியறதுனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏர்பேக் வந்து உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுல எந்த மாதிரியான முக்கியத்துவம் வகிக்குது, இந்த மாதிரியான கருத்துக்களை நம்முடைய தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி மிகவும் சிறப்பாக மக்களுக்கு எடுத்துரைத்திருக்காரு. அந்த காணொளி பற்றின பதிவு தான் இது. சிக்கிக்கும் மெதுவா எழுதிங்கன்னா அப்படி சுத்தி வரும், மெதுவா எழுதிங்கன்னா வரும், ஆனா வேகமா எழுத என்ன ஆகும், போய் சிக்கிக்கும், சிக்கிக்கிட்டு வராது. சரி, இது இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா நான் இறந்து போயிருவேன். இது இப்படி டைட்டா பிடிச்சிக்குது, இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா இதுக்கப்புறம் என்னால அந்தாண்ட வர முடியாது, மூச்சை விட முடியாது, இறந்து போயிடுவேன். அப்படி ஆகுமாண்ணா? ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் 4 to 12 முறை அதிரும். அந்த அதிர்வு வரும்போது ஒரு ஹிட் வருதுல்ல, அப்போ வந்து இந்த சீட் பெல்ட்டை பிடிக்கும், அதிர்வு விட்டோன்னு போயிடும், பிடிக்கும், போயிடும், பிடிக்கும், போயிடும். 8 அதிர்ந்தால் 8 பிடிக்கும், 9 முறை சீட் பெல்ட் விட்டுரும். புரியுதா என்ன சொல்றேன், என்ன சொல்ற புரியுதா? அப்ப வண்டி நிற்கும் போது சீட் பெல்ட் என்ன இருக்கும், ரிலீஸ் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பட்டனை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இந்த சீட் பெல்ட் இருந்தால் மட்டுமே நம் வாகனம் 10 உருண்டா கூட நமக்கு ஒண்ணுமே ஆகாது. 10 ஒரு வாகனம் உருண்டுது அப்படின்னாக்க ரோல் ஓவர் ஆகுதுன்னா அவர் கிட்டத்தட்ட 40 முறை அடிபடுவார். எப்படின்னு தெரியுதா? 4 பக்கம், ரைட்டில் 1 மேலே 1 லெஃப்ட்டில் 1 கீழே 1 ரைட்டில் ஒன்று, இப்படி ஒரு முறை சுத்தும் போது 4. அப்போ 10 சுத்தஞ்சுன்னா 40. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிறு காயம் பட்டா கூட 40 பட்டுச்சுன்னா என்னால் உயிருடன் இருக்க முடியாது. புரிஞ்சா? புரிஞ்சதா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதே சீட் பெல்ட் போட்டிருந்தேன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி நீ எந்த பக்கம் சுத்தினாலும் வண்டி மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கோம், வண்டி மட்டும் தான் அடிபட்டு இருக்கும், நான் சீட்லேருந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன். பின்பக்கம் எனக்கு வந்து குஷனு, முன்பக்கம் சீட் பெல்ட்டு, எது மேலேயும் போய் பட மாட்டேன். விபத்து முடிஞ்சதுக்கப்புறம் வாகனம் நின்னதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு கட்டிட்டு வெளியே வரும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா? சீட் பெல்ட்டோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா? இத்தனை நாள் நமக்கு தெரியாது. இன்னும் பலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், ரியரில் இருக்கிறவங்க தவறுனு. ஆனால் சரியா, ஆஸ் பர் அதாவது ரெக்கார்டு படி பின்னால் இருக்கிறவங்களுக்கு அதிக விபத்து ஏற்படும், அதிக காயம் ஏற்படும். எவ்வளோ அப்படின்னாக்க பாருங்கள், WHO சொல்லுது முன்பக்கம் இருப்பவருக்கு 40%, பின்பக்கம் இருக்கிறவருக்கு 70%. யாருக்கு அதிகம், ஏன் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, நான் இந்த டிரைவிங் சீட்டில் இருக்கிறவரு அடிபடும் போது 1 போய் அவரோட ஒரு பாயிண்ட் போய் டச் பண்ணிடுறாரு, அது ஸ்டேரிங்கோ கண்ணாடி 1 2 அடியிலே. ஆனால் பின்பக்கம் இருக்கிறவரு 5 தூரம் வந்து இதை சந்திக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே ஃபோர்ஸ் தான், ஆனால் டிஸ்டன்ஸ் மாறுபடுது. அப்போ அவரோட அடிபடும் தன்மையும் அதிகமாகும். ஆகவே பின்னே இருப்பவர் தான் முதல்ல இருப்பார். புரிஞ்சிச்சா? நம்மள நினைச்சிட்டு இருக்கிறோம் டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், கிடையவே கிடையாது. பின்னால் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக போட்டுக்கணும், ஏன்னா அவரு தான் ரொம்ப தூரத்தில் தூக்கி பேசப்படுவார், அவருக்கு தான் ஃபோர்ஸ் அதிகம். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு மரத்தில் போய் ஹிட் பண்ணியிருக்கிற ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க, முன்னால் இருக்கிறவங்க அடிபட்டு இருப்பார். புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சா? அப்ப கார்ல 4 அல்லது மேற்பட்ட சக்கர வாகனங்களில் செல்லும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பாக இருக்கை பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட்டை கண்டிப்பா அணிந்திருக்க வேண்டும். அப்படி அணிந்திருந்தால் மட்டும் விபத்தின் போது நாம் உயிருடன் இருக்க முடியும். சொல்லுவாங்க சீட் பெல்ட் போட்டிருந்தாதான் ஏர் பேக் வேலை செய்யும் சொல்லுவாங்க, இது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு நீங்க போக வேணாம். ஆனா இந்த சீட் பெல்ட் அணிந்திருந்தால் மட்டுமே இந்த ஏர் பேக் உங்களை காப்பாற்றும். அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அப்படி போயிட்டு இருக்கேன், வண்டியில போயிட்டு இருக்கேன், சீட் பெல்ட் நான் போடலை, இப்போ வந்து ஏர் பேக் என் வண்டியில் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, இது என்னை காப்பாற்றுமான்னு காப்பாற்று ஏன் கேளுங்க. இப்போ நான் போயிட்டுருக்கேன், ரைட்டில் வந்து ஒரு வண்டி என்னை இடிக்குது, ரைட்டில் அடித்தா நான் எங்கே போய் விழுவேன், லெஃப்டில் போய் விழுவேன். இப்போ இந்த பக்கம் போய் இப்படி விழுந்துட்டேன், இந்த ஏர் பேக் வந்து 400 வேகத்தில் பயணிக்கும், 400 km சரியா? அப்போ 400 km வேகத்தில் வேகமாக வரும், அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும், அது வந்து வெறும் 50 ms வந்துடும், 50 to 100 ms வெளியே வந்துடும். சரியா? அதாவது 1 செகண்டே 1000 பிரிக்கிறது,
அதெல்லாம் 100 செகண்ட்ல வெளியே வந்துடும், மில்லி செகண்ட்ல வெளியே வந்துடும். இப்ப நான் வலது பக்கம் போகும்போது இந்த ஏர் பேக் எங்க இருக்கும், ஏர் பலூன் எங்க வரும், சீட்டு சீட்டு இது ஏன் வெளியே போகுது? நான் தானே கார் வாங்கினேன், என்ன நோக்கி இல்ல வரணும், வராது. அதனோட டிசைன் அது மாதிரிதான், இது நேரா தான் வரும். நான் அப்பொழுது இங்க இருக்கிறேன், இது என்ன காப்பாத்துமா? அப்ப இது காப்பாத்தினா என்ன பண்ணிருக்கணும், நான் சீட் பெல்ட் போட்டு ஒரே இடத்துல இருந்தால் மட்டுமே முன்னால போறத இதுக்கா இது இது நடக்கும். முன்னால இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் என்ன இடிக்க வந்ததுன்னா இந்த ஏர் பலூன் என்னை காப்பாற்றும். ஏர் பலூன் வெறும் 2 செகண்ட் தான் பர்ச்சேஸ் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப காத்தெல்லாம் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர் பலூன் அப்படியே இருந்துச்சுன்னா என்னால் மூச்சு விடாம இறந்துருவேன். அதுக்காக அந்த டிசைன் 2 செகண்ட் தான் இருக்கும், அந்த 2 செகண்ட்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏர் பலூன் போய் அமைங்கிறோம், நான் சீட் பெல்ட் கழட்டி கீழே இறங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சீட் பெல்ட் புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டோட விளக்கம் நெட்டில் யாரை பார்த்துருக்கீங்களா? வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் எதுவும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு போங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு காப்பாற்றுவோம். எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், இந்த இந்த சீட் பெல்ட்டும் இந்த ஹெல்மெட்டும் இன்றைக்கி சொன்ன விஷயத்தை தயவு செய்து எனக்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்கு போய் சொல்லுங்கள். அது உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொல்லி எல்லாத்தையும் மாற்றுங்க. தயவு செய்து மாற்றுங்க. தலைக்கவசம் எவ்வளோ அவசியம் சொல்லுங்கள், அதே போல் இந்த சீட் பெல்ட் எவ்வளோ அவசியம் சொல்லுங்கள். இப்போ டவுட் இருக்கிற ஒருத்தர், மாமா நீ இந்த சீட் பெல்ட் வந்து இழுத்து போகிற, நான் சொல்லுங்க சரியானு பாருங்கள், நான் ஏதாவது சும்மா போய் சொல்லிடுறேன். போனேன் இல்லைங்க, கொஞ்சம் வேகமாக இல்லைங்க, நான் இப்படி தான் லாக் ஆகிடுங்க, பிடிங்க லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லைட் அப்படி விட்டா போயிடுச்சு, திரும்ப பிடிக்கும். எத்தனை அதிர் வருது அத்தனை முறை லாக் ஆகும், நம்மளை இந்த சீட்டை விட்டு வெளியே வரப்படாது. புரியுதா? நாங்கள் வேறு யாராவது ஒருத்தர் செக் பண்ணுங்கள், பார்க்கணும், செக் பண்ணி இருந்து பாரு, எதுவும் இல்லை, வேக திரும்ப விட்டா போயிடும். சரி, அப்படி வேற ஏதாவது டவுட் இருக்குதா? வேற ஏதாவது டவுட் இருக்கு? புரிஞ்சிருச்சா? இப்போ சீட் காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கலாமா? சரியா? இவருடைய இந்த சிறப்பான அறிவுரையை கேட்டு டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட்டை அணிஞ்சும் ஃபோர் வீலரில் போகும்போது சீட் பெல்ட்டை போட்டும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை இனியாவது நம்ம மேற்கொள்ளலாம். இவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இது மாதிரியான நிறைய கண்டென்ட் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி இருக்கும் குணசேகரன், நன்றி, வணக்கம்.